அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு சமூக நலத்திலிருந்து கிடைச்சிருக்க ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th, 12th டிகிரி, டிப்ளமோ, பிஇன்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு மேக்ஸிமமாக 18,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸுமோ எக்ஸாமினேஷன் ஃபீஸுமோ எதுவுமே அவங்க சார்ஜ் பண்ணல. எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். 3 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், அந்த போஸ்ட் நேம், இங்கே உங்களுடைய ஃபோட்டோ, இங்கே உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அடுத்து நீங்கள் ஆனா பெண் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ், நீங்கள் திருமணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிறத மெடிக்கல் ஸ்டேட்டஸில் தரணும். உங்களுடைய அப்பா அல்லது பாதுகாவலர் அல்லது ஹஸ்பண்ட் பேர் இங்கே எழுதுங்க. உங்களுடைய நேஷனாலிட்டி, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பின்கோடாக ரைட் பண்ணணும். இங்கே உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்கலாம். இங்கே இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஒர்க் ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் அல்லது ட்ரைனிங் அண்டர்டேக்கன் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர், பிளேஸ், டேட் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு, இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஏஜ் ப்ரூஃப் அண்டு எஜுகேஷனல் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், 6வது தளம், ஈரோடு, 6380111 அப்படிங்கிற அட்ரஸுக்கு சென்ட் பண்ணும். இங்கே ஒரு ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துலேருந்து கிடச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8 ஆகஸ்ட் ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 வேகன்சிஸ். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சேலரி பர் மந்த்துக்கு 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்பர், இதுக்கு 1 வேகன்சிஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐடி ஸ்டாஃபுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டுக்குமே பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 6400 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசு அல்லது அரசு சாராத ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளூர்லேயே வசிப்பவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 10,000 ரூபாய் பர் மந்த்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்து உங்கள் டவுட்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அஃபீஷியல் அட்ரஸுமே வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி அனுப்புகிற ப்ரூஃப், அதாவது உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், இதெல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 8 ஆகஸ்ட் ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.